எல்லோருக்கும் வணக்கம். நான் அனிலா, நட்சத்திர கலாலயத்திலிருந்து. இன்னைக்கு நம்மளுடைய ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு என்ன கத்துக்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாட்டிய ஆரம்பம், அரை மண்டி, முழு மண்டி, நமஸ்காரம். பரதநாட்டியத்தில் எப்படி நம்ம நமஸ்காரம் பண்ணுறதுங்கிறது ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. நமஸ்காரம் எப்படி பண்ணணும்னா, நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நின்றுட்டு பண்ணுறது. ரெண்டாவது, இது எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, பூமாதேவி கிட்ட நம்ம பெர்மிஷன் வாங்குறது. நம்ம அவங்க மேலே தட்டி தட்டி ஆடுறதுக்காக, அவங்கக்கிட்ட பர்மிஷனும் பிளெஸிங்கும் வாங்குறதுக்காக இந்த தட்டி கும்பிட்றது செய்வோம். எப்படி நம்ம எந்த தொழில் ஆரம்பிக்கும் போதும் ஒரு பூஜை பண்ணி தொடங்குகிறோமோ, அது மாதிரி ஒவ்வொரு தடவையும் பரதம் ஆடி ஆடுறதுக்கு முன்னாடி தட்டி கும்பிட்டுட்டு தான் இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இது எப்படி பண்ணணுங்கிறது உங்களுக்கு நான் இப்போது செஞ்சு காட்டுறேன். நீங்கள் இதை அப்படியே ஃபாலோ பண்ணி வீட்டில் செஞ்சு பார்க்கலாம். ஓகே, இது முதல்ல எப்படி பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு கை நம்ம கடக்காமுக்க ஹஸ்தம் பிடிச்சி இப்படி நெஞ்சுக்கு நேராக பிடிச்சிக்கணும். கால் பார்த்தீங்கன்னா, ரெண்டு காலையும் சேர்த்து சமமாக நம்ம வச்சுக்கணும். ஸோ கை வந்து கடக்காமுக்க ஹஸ்தமும் கால் சமத்துலேயும் வச்சுட்டு நேராக நிற்கணும், ஸ்ட்ரைட்டாக நிற்கணும். ரெண்டாவது, ஃபேஸ் ஸ்ட்ரைட்டாக பார்க்கணும். யார் முன்னாடி இருந்தாலோ அவங்களெல்லாம் பார்க்கக்கூடாது. நமக்கு என்ன நேராக இருக்கோ அதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஸோ இப்போது கடக்காமுக்க பிடிச்சிட்டேன். ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு காலை, ஃபஸ்ட்டு ரெண்டு காலையும் ஒரு ஒரு தட்டு மூடி கட்டணும். அப்படி வாங்க, குத்தக்கத்தி குத்தக்கத்தி கண்ணி தக்க ஜன்னும் தக்க தெம்மி தக்க ஜன்னும் தக்க தக்க ஜன்னு தக்க ஜன்னு. இது எதுக்காக அப்படி பண்ணுறோம், இது முதல்ல கிடக்காமுகம்னு உங்களுக்கு சொன்னால் புரிஞ்சுருக்கோம். ரெண்டாவது, நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே சிகர ஹஸ்தம் பிடிச்சிருக்கேன். இதெல்லாம் நம்ம சுற்றி கொண்டு வரோம். மூணாவது என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கீழே கொண்டு போய் தொட்டு கும்பிடுறோம். இந்த கை வச்சு இப்படி தொட்டு கண்ணில் ஒத்திக்கிறோம். அதுக்கப்புறம் அஞ்சலி ஹஸ்தம் பிடிச்சி எழுந்துருச்சு அலபத்ம கையில் தலைக்கு மீதே, நெற்றிக்கு மீதே, இதயத்திற்கு மீது, இப்படி மூணு இடத்துல வச்சு கும்பிடுறோம். ஸோ இதில் எதெது எதுக்காகன்னு சொல்கிறேன்னா, தலைக்கு நீரை பிடிக்கிறது வந்து இறைவனுக்காகவும், நெற்றிக்கு நீரை பிடிக்கிறது குருவிற்காகவும், இதயத்திற்கு நீரை பிடிக்கிறது நம்மளோட ஆடியன்ஸ் சபையோருக்காகவும், நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்காகவும். ஸோ இதுதான் பரதநாட்டியத்தில் முதற்படி, இதில் நமஸ்காரம் பண்ணுறது. இப்போ திருப்பி நான் உங்களுக்கு ஒரு மாதிரி கரெக்டாக பண்ணி காட்டுறேன், ஃபாலோ பண்ணுங்கள். இவான் முதல் அடவு தட்டடவு. பரதநாட்டியத்தில் முதல் அடவை வந்து தட்டடவு. இதை இப்படி ஆட போகணும்னு பார்க்கலாம். இதை அரைமண்டியில் ஆடணும். ஹாஃப் செட்டிங் அப்படிங்கும்போது காலை அகட்டி வச்சு, அதாவது இரண்டு காலையும் இந்த ரெண்டு பக்கமாக திருப்பி வச்சுக்கணும். திருப்பி வைக்கும்போது இந்த ரெண்டு காலுக்கும் நடுவில் கொஞ்சமாக கேப் இருக்கணும். அதாவது மூணு விரல் வைக்கிற அளவுக்கு கேப் கொடுக்கணும். கை இரண்டையும் இடுப்பில் வைக்கணும். இடுப்பில் வைக்கும்போது இந்த மடிச்சிட்டு இந்த முட்டி, இந்த ஃபிங்கர்ஸ் எல்லாம் இருக்கக்கூடாது. நம்மளுடைய கையோட இந்த முட்டி தான் வந்து இடுப்பில் இருக்கணும். ஸோ இந்த உட்கார்ந்ததுக்கப்புறம் இதுதான் அரைமண்டி பொசிஷன். இந்த அரைமண்டியில் தான் ஃபஸ்ட்டு தட்டடவை ஆடுவோம். இது ஆடும்போது நம்ம உடம்பை வந்து ஸ்டிஃபாக இருக்கணும். முன்னாடி வந்து இப்படிலாம் குனிஞ்சிருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. உடம்பு ஸ்டிஃபாக இருக்கணும் அரைமண்டி உட்காரும்போது. இதுதான் அரைமண்டியோட பொசிஷன். இப்போது நம்ம அடவு ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கு போகலாம். அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது முதல் தட்டடவு. இரண்டாம் தட்டடவு.
இப்போ நீங்கள் பார்த்தது தட்டடவில் ஃபஸ்ட்டு அண்ட் செகண்ட் ஸ்டெப்பு. இதை நான் மூன்று காலங்களில் ஆடியிருப்பேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப், ஃபஸ்ட்டு ஸ்பீட், செகண்ட் ஸ்பீட், தேர்ட் ஸ்பீடில் ஆடியிருப்பேன். அதை நல்லா அரைமண்டியில் உட்காந்து ஆடியிருப்பேன். காலை நல்லா அழுத்தமாக தட்டியிருப்பேன். நீங்கள் என்னோடய டான்ஸில் நல்லா பார்த்துருக்கலாம், என் உடம்பு லிஃப்ட் ஆகிருக்கவே இருக்காது, அரைமண்டிலேயே ஆடியிருப்பேன். என் உடம்பு ஆடி இருக்காது, வெறும் கால்கள் மட்டும்தான் ஆடி இருக்கும். ஸோ இதுதான் தட்டடவு ஆடுறதுக்கு முறை. இந்த அடவுக்கு ஏன் தட்டடவுன்னு பேர் வந்துச்சுன்னா, இது தட்டி தட்டி ஆடுறதுனால இந்த அடவோட பேர் தட்டடவு. ஸோ இதை இதோடு நான் முடிக்கிறேன். இன்றைக்கி நம்ம தேர்ட் அண்ட் ஃபோர்த் ஸ்டெப்பில் சந்திக்கலாம். நான் தட்டி கும்பிட்டுட்டு இன்றைக்கி சைனிங் அவுட் பண்ணுறேன். ஸோ என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற ஐகான் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. வணக்கம்.